அசையா சொத்திற்கு விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சில இடத்துல என்ன செய்வார்கள், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னே அரபு நாட்டு காசு இங்கே வந்து குவிந்தது தமிழ்நாட்டில். அப்போது நிலமெல்லாம் கிட்டத்தட்ட 1 ஏக்கர் 10,000 20,000 மதிப்பெல்லாம் 20,000 விட்டது. அரபு நாட்டு காசு வெளிநாட்டு காசுக்கு வந்து குவிதும்போது என்ன செய்தார்கள், நிலத்தை வாங்கி போட்டார்கள். நிலத்தை வாங்கி போட்டு நல்ல விலைக்கு விற்கணும்னு நினைத்தார்கள். நியாயம்தான், பிள்ளைக்குட்டிக்காரர் 4 காசு வரும் நினைப்பது நியாயம்தான். நிலம் வாங்கி போட்டார்கள், சில பேர் வீடு வாங்கி போட்டார்கள். அசையா சொத்து, அந்த அசையா சொத்து நிலம் வீடு வாங்கி போட்டார்கள். சில பேர் என்ன செய்தார்கள், கட்டணம் கட்டி 10-20 வீடு வாடகைக்கு வைப்பதற்கு கட்டுவார்கள். அப்போ நிலம் வாங்கி போட்டவர்கள் எத்தனை பேர், வீட்டு மனை வாங்கி போட்டவர்கள் எத்தனை பேர், வீடாக வாங்கியவர்கள் எத்தனை பேர், கட்டி அப்படியே 10 வீடு 20 வீடு வாடகைக்கு விடவே நினைத்தவர் எத்தனை பேர். ஆக அந்தந்த காரியங்கள் முடிவும் முடிவுற்றது, அது முடியாமல் போனது. சில பேர் என்ன செய்தார்கள், கையில் 2 லட்சம் 3 லட்சம் இருக்கும், சேர்ந்தாவில் 4 ஏக்கர் 5 ஏக்கர் வரும், பிளாட் போட்டு வைக்கலாம், பகுதி பகுதியாக 1,000 சதுரடியாக பிளாட் போட்டு வைக்கலாம்னு நினைத்து 5 ஏக்கர் அப்படியே வளைக்குவாங்க. கையில் 2 லட்சம் தான் இருக்கும், ஒரு 3 லட்சம் ரூபா கடன் வாங்குவார். கடன் வாங்கி அந்த இடத்தை வாங்குவார். விற்பனையே ஆகாமல் 20 வருஷமாக நான் பார்த்துருக்கேன். 20 வருஷம் ஆச்சு, என்ன அந்த இடம் அப்படியே இருக்கும். இவர் வாங்கினதுக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கார். சில பேர் ஊரை விட்டு போயிட்டார், கையில் அந்த காசையும் விட்டு நிலத்தையும் விற்க முடியாமல் கடைசியில் ஊரை விட்டு இரவு இது கதை மூடிவிட்டு ஓடி போட்டாங்க, விளக்கு பொத்திச்சு ஓடி போட்டாங்க. அப்படி சில பேர் என்ன செய்வார்கள், ஒரு இடத்தை பார்ப்பார்கள் கடை வைப்பதற்காக. அவர் சொல்லுவார், கடை வாடகை கொடுப்பவர் 50,000 80,000 அட்வான்ஸ் கொடுப்பார், 50,000 கொடுப்பார். உள்ளே அதாவது அழகுபடுத்துவதற்காக பீரோல் கண்ணாடி பீரோலாம் ஆகிப்பார். இந்த ஷோரூம்னு சொல்லுவார், கண்ணாடி இதெல்லாம் பார்க்க ஒரு அழகுபடுத்தணும்ல, அதுக்கு ஒரு 50,000 செலவாச்சு. அட்வான்ஸ் 50,000 கடத்தை அழகுபடுத்துக்கோங்க, இதுக்கே 1.5 மாதம் 2 மாதம் செலவாயிருக்கும். ஏற்பாடு செய்யறது, கடை வைப்பார், 1-2 லட்சம் கடை வாங்கி கடை வைப்பார். வியாபாரம் நடக்காது. 50,000 அட்வான்ஸும் போடுச்சு, உள்ளே அழகுபடுத்துவதற்காக செலவு செய்த 50,000 போடுச்சு, கடன் வாங்கி 2 லட்சம் கடை வாங்கி 100க்கு 2 3 ரூபா வட்டி வாங்கி கடை வைப்பார், வியாபாரம் நடக்காது. இப்படி சில பேர்கள் தொட்டது தொடங்காமல் போயிட்டது. இப்படி பல சில பேர் என்ன, தரிசு நிலம் வாங்குவார்கள், 10 ஏக்கர் 1,000 ஏக்கர் வந்து 1,000 ரூபாய்க்கு அசீர்த்த வேண்டும் என்று எண்ணி போது போர் போடுவார், தண்ணி வராது. கேணி வெட்டுவார், அதிலும் தண்ணி வராது. இவர் கேணி வெட்டியே அந்த 10 ஏக்கரை பண்படுத்தி அதை சமப்படுத்தி தரிசு நிலத்தை நிலம் இது விளையல் நிலமாக விளையக்கூடிய நிலமாக ஆக்குறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 2-3 லட்சம் ரூபா செலவு செய்வார், கையில் இருந்த காசும் போயிடும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.